நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற ஒரு ஜாதகம் ஒரு 5 பெண்களுடன் எனக்கு பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம். 5 பெண்கள் இந்த இவருக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் முதல் அமைப்பிலேயே இவருக்கு இப்போது திருமணம் செய்யக்கூடாது என்று பட்டென்ற ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு. இங்கே 5 பேருக்கும் பொருத்தம் இருக்கிறது, பொருத்தம் இல்லை. அதாவது இப்போது இவருக்கு திருமணம் செய்து வைத்தால் நாம் கண்ணை திறந்து கொண்டே கிணற்றிற்குள் விழுகின்ற ஒரு அமைப்பு சமம். அப்படித்தான் சில விதிகள் துல்லியமாக தெரியக்கூடியவை. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வெகுவான ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விதி 100% துல்லியமாக இருக்கும். அதில் 95% பேருக்கு பொருந்தி வரும், 5% பொருந்தி வராது. ஆனால் நம் மனதிற்கு, நம்முடைய அறிவிற்கு, ஞானத்திற்கு எட்டாத ஏதோ ஒரு சூட்சும விஷயங்கள் அங்கே இருக்கும். அதுக்காக அந்த விதி இதென்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஜோதிடத்தில் எந்த ஒரு விதியாக இருந்தாலும் நிச்சயமாக அது வந்து 95% பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மேலே தெரியக்கூடிய ஜாதகருக்கு 3/9/2023 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் 2026 14/5 வரைக்கும் புதன் தசையில் சனி புத்தி திரையில் ஜாதகம் தெரிகிறது. இன்னும் 6 மாதங்களில் இவருக்கு புதன் தசையில் கடைசி இறுதி புத்தியான சனி புத்தி வரப்போகிறது. தற்போது புதன் தசை நடந்து கொண்டிருக்கிறது. சரி, என்ன விஷயம், ஏன் இவருக்கு 3 வருஷம் நான் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். 3 வருடமாவது 2023, 2024, 2025 இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அஷ்டமச்சனின்றதை கடைசியாக வச்சுக்குவோம். கடகராசி பூசம் நட்சத்திரம் முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே 6/7 பரிவர்த்தனை, 6/7 பரிவர்த்தனை. இதன் மூலமாக 6ஆம் அதிபதி 7வது வீட்டில், அதாவது வழக்கு வம்புகளை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி குறிப்பிட்ட ஜாதகத்தில் இங்கே மணமகனை, அதாவது பெண்ணை குறிக்கக்கூடிய, மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக இவருடைய சரியான பருவத்தில் சுக்கரதசை வரப்போகுது. இவருடைய சரியான பருவம் என்று சொல்லப்படக்கூடிய 37-38 வயதிற்கு பிறகு கண்டிப்பாக இவருக்கு சுக்கர தசையே வரும். அதையும் கவனத்தில் கொள்ளவும். 7க்குடையவர் நீச்சம், 7ஆம் இடத்தில் நீச்ச கிரகம். 7க்குடையவர் நீச்சம், 7ஆம் இடத்தில் நீச்ச கிரகம். 7க்குடையவர் நீச்சமாகி கடுமையான பாவத்துவம். ராசிக்கு 7க்குடையவரும் அங்கே ராகு கேதுக்களுடன் இணைந்து செவ்வாயின் 8ஆம் பார்வையில் இருக்கிறார். ஆக ராசி லக்னம் 2க்குமான கடுமையான அமைப்பாக இங்கே ஒரு நிலையில் பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி மனைவியை குறிக்கக்கூடிய 5 எல்லா அமைப்புகளும் பலவீனமாக இருக்கின்றன. 2வது, திருமணம் நடந்தால் என்ன கிடைக்கும், உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம். இங்கே பாருங்கள், ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். ஆறுதலான ஒரே விஷயம் குருவின் பார்வை இருக்கிறது. இந்த புத்திர பாக்கியம் 7ஆம் இடம் 5ஆம் இடம் ராசி லக்னத்திற்கு 2க்கும் அப்படியே வந்துடுவேன். ஆனால் அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒன்று, ஒரு நிலையில் என்ன கெடுதல் நடக்கப் போகிறது என்பதை தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற புக்திகள் தசைகள் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். சாதகமற்ற அமைப்பு, ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருப்பாங்க. இதை நீங்கள் மனப்பூர்வமாகவே நான் வந்து இப்போ புதுசாக சொல்லலை, ஏற்கனவே நடந்த ஜாதகத்தை பாருங்கள். ஒரு மாரகாதிபதி, கேந்திராதிபதி, பாதகாதிபதி போன்ற அமைப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு துக்கம் நடந்திருக்கிறது, ஒரு சாதகமற்ற தன்மை, ஒரு துயரம் நடந்திருக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே நடந்த விஷயங்களை மேட்ச் பண்ணி பாருங்கள், சஷ்டாஷ்டகமாக இருக்கும். ஆக ஜோதிடத்தில் 6/8 என்று வந்துவிட்டாலே, ஜோதிடத்தில் 6/8 என்று வந்துவிட்டாலே அந்த இடத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இங்கே கூட பாருங்க, 6ஆம் அதிபதி 7வது வீட்டில் இருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே மெயினாக நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். 6ஆம் அதிபதி
இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் அங்கே இந்த பெயர் கண்ட ஜாதகத்துல வழக்கு வம்பை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்க, ஏழாம் அதிபதி நீச்சனாகி பலவீனமாக இருக்க, ஏழாம் இடத்திலும் ஒரு கிரகம் நீச்சனாக இருக்க, எல்லாமே நீச்சம் என்பதை குறைந்த அளவு பாபத்துவம்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதைப் போலவே